வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நாம் பார்க்கும் கார்ட்ரேஜ் ஃப்ரிட்ஜ் தான் பார்க்க போறோம். இது வந்து எலி கடிச்சு பாருங்க, தெர்மோகோலை எந்த அளவுக்கு வந்து இதை கடித்து துன்படுத்தி விட்டது இந்த ஃப்ரிட்ஜி, இந்த கோத்ரேஜ் ஃப்ரிட்ஜி பாருங்கள். நம்ம உள்ள ஃப்ரிட்ஜி அதாவது எவ்வளவு டஸ்ட் உள்ளது என்பதை இப்போ பாருங்க. இந்த ஃப்ரிட்ஜு அதாவது இதை எடுத்து 20 வருஷம் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க கஸ்டமரு. ஆனால் 20 வருஷம் ஆனாலும் கம்ப்ளைண்ட்டு இந்த எலி கடிக்கிறதுனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து கம்ப்ளைண்ட்டு நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து இது தெர்மோகோல் எதனால் உள்ளே ஏறி இருக்குன்னா இவங்க வந்து பேக் கவர் கழட்டி ஆல்ரெடி வேலைச்சிருக்காங்க, அதாவது ரிலீஸ் இட் போயிருக்கு, அதை மாற்றிருக்காங்க. நான் பாருங்கள் ப்ரெஸ் போட்டுட்ருக்கேன், இந்த வாட்டர் லைன் வழியை மேலே வந்து ஏறி இருக்கு அந்த எலி, மேலே ஏறி உள்ளே இருக்கிற தெர்மோகோல் மேலே டாப் பகுதி மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கடித்ததுனால இது அதிகமாக வந்து இந்த எலி வந்து ஒயர் எல்லா லைனையும் வந்து கடிச்சிருச்சு. கடிச்சதும் இல்லாமல் எலி வந்து அதிகமாக தெர்மோகோலை எவ்வளவு கடிக்க முடியுமோ அவ்வளவும் கடித்திருக்கு. இதற்கு என்ன காரணம், நாம் சராசரியாக பராமரிப்பு இல்லாதது பார்க்காதது, பட்டு நம்ம அதுதான் மெயின் காரணம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அரிசி மூட்டைகள் மற்றும் இதர பொருட்கள் மற்றும் ஒரு நிறைய வந்துட்டு போகிற பழங்கள் வகைகள் மற்றும் பக்கத்தில் எல்லாமே சமையல் பொருட்கள் பழங்கள் காய்கறிகள் விற்கிற இடம், அதாவது தக்காளி இப்படி விற்கிற இடம். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு எலி வருவதனால இந்த ஃப்ரிட்ஜு கார்ட்ரேஜ் ஃப்ரிட்ஜுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எலி உள்ளே போய் தெர்மாஸ்டேட் லைனு மற்றும் ஒயரிங் அதாவது பல்பு எல்லா லைனுமே நமக்கு வந்து கடிச்சிருச்சு. நம்ம முடிஞ்சளவு சுத்தம் பண்ண பண்ண இந்த தெர்மோகோல் வந்துக்கிட்டே இருக்குது. பாருங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, அரைவாசி காவாசி ஃப்ரிட்ஜோட தெர்மோகோல் இந்த எலியை வந்து சாப்பிட்டுச்சு. இந்த பேக் ஒரு கழட்டி வச்சதுனால இதில் இந்த வழியாக தான் ஏறி இருக்கு எலி உள்ள, மேலே ஏறி டாப் பகுதியில் இருக்கிற தெர்மோகோல் அதாவது கார்ட்ரேஜில் பொறுத்த வரலும் மேலே தெர்மோஸ்டேட் டாப் பாடியில் இருக்கும் மேக்ஸிமம். அதில் வந்து அது இந்த கேப் வழியே இந்த தகரம் வந்து எடுத்துக்கிட்டாங்க, அதாவது முன்னவே இந்த வாட்டர் லீக்கேஜ் கம்ப்ளைண்ட் இருக்கிறமாட்டிருக்கு. அதுக்கு இவங்க ஓனாக வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் லைன் போட்டிருக்காங்க. இது வழியே மேலே ஏறி இங்கே பாருங்கள் உள்ளே எவ்வளோ பகுதி சாப்பிட்ருக்கு. இந்த பைப் லைன் வழியே தான் மேலே ஏறி இருக்கு. ஏறுறதுனால இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அதிகமாக சாப்பிட்ருக்கு இந்த எலி, ரொம்ப ரொம்ப அதிகமாக சாப்பிட்ருக்கு. இது பார்க்கும் வீடியோ நேயர்கள் உங்களுடைய ஃப்ரிட்ஜை பாதுகாப்பாகவும் வைத்துக்கொள்ள வேண்டும். இது ஒயர் கடிப்பதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஷார்ட் ஆச்சுன்னா நமக்கு மெயின் வீட்டில் ட்ரிப்பர் போகும் இல்லைனா ஃபியூஸ் போகும், இதுதான் கம்ப்ளைண்ட் ஆகும். மேக்ஸிமம் நம்ம சேஃபாக பார்த்து அதாவது எலி அதாவது ஒரு 2-1 வீக்குக்கு பேக் சைடு ஃப்ரண்ட் சைடு உள்ள ஏதாவது க்ளீன் பண்ணணுமா அப்படிங்கிறது கவனிக்கிறது நல்லது. ஓகே நீங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம்.